வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் புகார் கொடுத்தபோது ஒன்னேகால் ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று எடுக்க மறுத்தார்கள். அதற்கு பின்னால் நீதிமன்றம் போய் தொடர் நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி வாதாடி அதற்கு ஒரு இரண்டு ஆண்டு கழித்துத்தான் ஏற்றுக்கொண்டார்கள் புகாரையே. இப்போ ஓராண்டுக்குள் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மனித உரிமை இந்தியாவின் தேசிய மனித உரிமை ஆணையம் சொல்லுகிறது. ஆனால் இவர்கள் சொன்னார்கள் எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கலாம், யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட வரையறைக்குள் இந்த மூன்று பெருங்குற்றங்களையும் கொண்டு வந்தார்கள். எப்போது வேண்டுமானாலும் என்பதற்கு நான் கூட இப்போ அண்மையில் நடந்த ஒரு செய்தியை சொல்லலாம். ஒரு மாதத்திற்கு முன்னால் நடந்தது. ஹங்கேரி நாட்டை சார்ந்த ஒரு படைக்குழுவினர் இரண்டாம் உலக போரின் போது நாலு பொதுமக்களை சுட்டுக் கொன்று விட்டார்கள். நான்கு பேரை சுட்டுக் கொண்டு விட்டார்கள் பொதுமக்களை. அதற்காக அவர்கள் தேடப்பட்டார்கள். தாங்கள் தேடப்படுகிறோம் என்பதை அறிந்த அவர்கள் வெளிநாடுகளில் போய் மறைந்து வாழ்ந்து வந்தார்கள். ஒருவர் அர்ஜென்டினா நாட்டில் வாழ்ந்து வந்தார். 1942 நிகழ்ந்த நிகழ்வு, அந்த குற்றவாளியை சென்ற மாதம் தான் கைது செய்தார்கள். அவருக்கு இப்போது வயது 97. அந்த இராணுவ தடைகளுக்கு இப்போது வயது 97. 1942 69 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்த குற்றத்திற்காக நான்கு பேரை சுட்ட குற்றத்தில் அவர் கைது செய்யப்பட்டு இப்போ ஹங்கேரி புடாபெஸ்டில் விசாரணைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார். விசாரணை நடக்கிறது. இப்படிப்பட்ட அந்த குற்றங்களைத்தான், மூன்று குற்றங்களையும் இலங்கை செய்திருக்கிறது என்று நாம் குற்றம் சாட்டுகிறோம். அறிக்கை இரண்டு குற்றங்களை மட்டும் சொல்லுகிறது. சரி, அப்படி கூட இருக்கட்டும். அந்த அறிக்கையை பற்றி என்ன, இலங்கை அதற்கான என்ன நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது? உலக மனித உரிமை அமைப்புகளை மதிக்கிற நாடு, அவ்வப்போது செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகிற நாடு, அந்த நாடு என்ன செய்திருக்கிறது என்றால், அறிக்கை வந்தவுடன் இது ஒருதலைபட்சமான அறிக்கை, தவறான அறிக்கை, ஃப்ராட் அண்ட் பயாஸ் என்றெல்லாம் சொன்னார்கள். ஏனென்றால் சில வரிகளை சொன்னார்கள். இந்த அறிக்கையில் புலிகளை பாராட்டி எழுதியிருக்கிறார்கள். அவங்க எழுதியிருக்கிறாங்க, புலிகளை பற்றி எழுதுகிற போது ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் டிசிப்ளின்டு ஃபோர்ஸ் என்று எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் மீது குற்றம் சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் எழுதுகிறார்கள் அது தவறு என்று சொன்னார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், ராஜபக்சாவை கேட்டால் அதுதான் புலிகளை பற்றி சொல்லுவான், ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் டிசிப்ளின்டு, உலகம் பூரா ஏற்றுக்கொண்ட ஒன்று, அதை சொல்லி மறுத்தார்கள். ஆனால் அதில் இன்னொன்று எழுதியிருக்கிறான், எமங் தி தமிழ் குரூப்ஸ் என்று ஒரு வார்த்தை பின்னால் இருக்கு, அதை வேண்டுமென்றே மறைத்துவிட்டு சொன்னார். எப்படியோ அந்த அறிக்கை இயற்கை இலங்கை மறுத்துவிட்டது, அது தவறான அறிக்கை என்று சொல்லுகிறது. இருந்தாலும் அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பேசியாக வேண்டும். அதே போல ராஜபக்சேவை பற்றி பேசுகிறோம். இந்த ராஜபக்சேவின் கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அந்த நாட்டில் ஒரு சோசியலிச புரட்சி நடந்தது. அப்போது ஒரு குழு, மக்கள் விடுதலை முன்னணி என்கிற ஒரு குழு, ஜனதா விமுக்த பெரமுன என்ற ஜேவிபி என்று இப்போது ஒரு இனவெறி அமைப்பாக மாறிவிட்ட அந்த குழு, தொடக்கத்தில் ஒரு சோசியலிச போராட்ட குழுவாக இருந்தது தான். அவர்கள் இரண்டு முறை பெரும் புரட்சிகளை செய்தார், 1971 1989. 1971 ஒரு முறை அடக்கினார்கள் ஏராளமான இளைஞர்களை சுட்டுக்கொண்டு. 1989 மீண்டும் நிகழ்ந்த போது ராஜபக்சேவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக எதிர்கட்சியில் அமர்ந்திருக்கிறார். அந்த போராட்டத்தில் பல இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அப்போது இதே ராஜபக்சே தான் மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது, தன் நாட்டு மக்களை இந்த நாட்டு அரசே சுட்டுக் கொள்ளுகிறது என்று ஜெனீவா போய் மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்தவர். அந்த ஜேவிபி குழுவின் மீது விமான குண்டுவீச்சு நடக்கவில்லை, பீரங்கி தாக்குதல் நடக்கவில்லை, மறைவிடங்களை தேடி போய் துப்பாக்கியில் மட்டும் சுட்டார்கள். அதற்கே மனித உரிமை ஆணையத்திற்கு புகார் எடுத்துச் சென்றவர் தான் இன்று குடியரசுத் தலைவராய் அமர்ந்திருக்கிறார். அவர்தான் தன்னாட்டு மக்கள் மீது விமானத்தில் குண்டு வீசினார், அவர்கள் மீது பீரங்கி தாக்குதல் நடத்தினார், பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற மருத்துவமனை மீது குண்டு வீசினார் என்பதுதான் இந்த அறிக்கையில் உள்ள பெரும் குற்றச்சாட்டுகள். போர் நிகழ்கிற போது எல்லா போரிலுமே போர்க்குற்றங்களை பற்றி சில செய்திகள் அவ்வப்போது வரத்தான் செய்யும். ஆனால் இவர்கள் செய்தது தவறி போய் செய்ததில்லை, திட்டமிட்டு செய்தது என்றுதான் அந்த அறிக்கை சொல்லுகிறது. இந்த அறிக்கையின் சிலவற்றை மட்டும் உங்கள் முன்னால் வைத்துவிட்டு பிற செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். அதில் என்னென்ன செய்திகளை சொல்லுகிறார்கள் என்றால், போர் தொடங்கிய பின்னால் இந்த ஐநா அறிக்கைக்கு கூட, அவர்களுக்கு ஐநாவின் குழுவுக்கு கொடுத்திருந்த கால வரையறை கூட
செப்டம்பர் 2008 இருந்து மே 2009 வரைக்கும் விசாரியுங்கள் என்றுதான் சொல்லி இருந்தார்கள். ஏன் அந்த வரையறையை கொடுத்தார்கள் என்கிற செய்தியும் நான் சொல்ல விரும்புகிறேன். 2002 ஆண்டு ஓர் போர் நிறுத்த ஒப்பந்தம் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் ஏற்பட்டது. நார்வேயின் தலையீட்டில் அவர்களுடைய ஒத்துழைப்போடு அவர்கள் ஒருங்கிணைத்து நார்வேயின் தலைநகர் ஓஸ்லோ நகரில் உட்கார்ந்து ஒரு ஒப்பந்தத்தில் இருதரப்பாரும் கையெழுத்திட்டார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தம் என்று ஒன்றை செய்து கொண்டார்கள். இதில் கூட விடுதலை புலிகள் தான் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முன்னெடுத்தவர்கள். 2000 ஆண்டிலேயே ஒரு முறை டிசம்பர் 24 தேதி போர் நிறுத்தத்தை புலிகள் அறிவித்தார்கள். அவர்கள் சொன்ன காரணம், நாளைக்கு கிறிஸ்துமஸ் வருகிறது, அடுத்த மாதத்தில் பொங்கல் வருகிறது, எனவே இந்த விழாக்களை அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் எடுப்பதற்கு வாய்ப்பாக நாங்கள் டிசம்பர் 24 இருந்து ஜனவரி 30 வரைக்கும் ஒரு தரப்பாக போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறோம் என்று அறிவித்தார்கள். ஜனவரி 30 முடிந்தது, மீண்டும் ஒரு மாதத்துக்கு நீட்டித்தார்கள். மீண்டும் நீட்டித்தார்கள். இலங்கை அரசு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று போரை தொடங்கியது. அப்புறம்தான் போர் நடந்தது. அந்த நிலையில்தான் அந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் கட்டுநாயக விமான தளத்தின் மீது விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தினார்கள். தங்கள் பகுதியிலிருந்து 500 கிலோமீட்டர் அப்பாலுள்ள விமான நிலையத்திற்கு, பெரும் பாதுகாப்போடும் கண்காணிப்போடும் இருக்கிற அந்த விமான நிலையத்திற்கு 500 கிலோமீட்டர் பறந்து சென்று அங்கு சென்ற அந்த குழு, ஒரு 15 பேர் கொண்ட குழு, அங்கிருக்கிற அனைத்து விமானங்களையும் தாக்கி அழித்துவிட்டு, ஒரு குடிமகன் கூட சாகாமல் அனைத்து விமானங்களை அழித்து விட்டு, 2 போக மீது எல்லாத்தையும் அழித்து விட்டார்கள். 2 விமானம் அங்கு இல்லை. அழித்து விட்டு ஒருவர் பத்திரமாக திரும்பினார். செய்திகளை போய் தலைமையிடம் சொன்னார். இப்படிப்பட்ட ஓர் உயர்ந்த நிலையில், இராணுவ பல நிலையில் இருந்து கொண்டுதான் புலிகள் திரும்பவும் போர் நிறுத்தத்தை டிசம்பர் 24 அறிவித்தார். அடுத்த ஆண்டு, போன ஆண்டு சொன்னதை போல் இப்போதும் சொல்கிறோம், நாங்கள் போர் நிறுத்தம் செய்ய தயார் என்று சொன்னார்கள். அப்போ நார்வே தலையிட்டு தான் இந்த ஒப்பந்தம் நிகழ்ந்தது. அந்த ஒப்பந்தத்தில் சொன்னார்கள், டிசம்பர் 24 யார் யார் எங்கெங்க இருந்தீங்களோ அங்கே நின்று கொள்ளுங்கள். விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலே தொடரும். இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழ் பகுதிகளும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கும். இராணுவம் எந்த காரணத்தை கொண்டும் ஆயுதத்தோடோ இல்லாமலோ புலிகள் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் செல்லக்கூடாது. ஆனால் புலிகள் ஆயுதம் இல்லாமல் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு போகலாம், அரசியல் அலுவலகங்களை அமைக்கலாம், தங்கள் கருத்துக்களை பரப்புரை செய்யலாம் என்றெல்லாம் அனுமதி கொடுத்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். பல்வேறு சரத்துகள், அதையெல்லாம் கூறுவதற்கு தேவையும் இல்லை, நேரமும் இல்லை. ஆனால் இந்த போர் நிறுத்தம் செய்ததற்கு பின்னால் அவ்வப்போது சிறு சிறு தாக்குதல் அரசு நடத்தவும் திருப்பி தாக்கவும் நடந்து கொண்டே இருந்தது. இந்த போர் நிறுத்தம் இருக்கிற போதுதான், அதாவது போர் நடக்காத காலகட்டத்தில் தான், 2005 ஆண்டில் அப்போது தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே இலங்கையின் குடியரசுத் தலைவர் உலக நாடெல்லாம் சுற்றுப்பயணம் செய்து 31 நாடுகளில் விடுதலை புலி இயக்கத்தை பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்க்க செய்தார். அவர் தான் கலைஞர் சொன்னார், அவர் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொன்னார். அப்போது அறிக்கையில் சொல்கிறார்கள், ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்த இன அழிப்பில் ஒரு பங்கு உண்டு. போரே நடக்காத போது இத்தனை நாடுகள் எப்படி அவர்கள் எல்லாம் குற்றவாளி என்று, பயங்கரவாதிகள் என்று அறிவித்தீர்கள்? போர் நடக்கிறது செஞ்சால் கூட நியாயம் இருக்கிறது, இப்போது செய்திருக்கிறார்கள் என்று கூட அறிக்கை சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் 2008 ஜனவரி 16 இலங்கை அரசே போர் நிறுத்தத்தை முறித்துக் கொள்கிறோம் என்று அறிவித்தார்கள். இவர்களே அறிவித்தார்கள், நாங்கள் போர் நிறுத்தத்தை முறித்துக் கொள்கிறோம், நாங்கள் போரை நடத்த விரும்புகிறோம் என்று இலங்கை அரசு தான் அறிவித்தது. உலக நாடுகள் எல்லாம் ஆவலோடு இருந்து ஒத்துழைத்து செய்த ஒப்பந்தத்தை இலங்கை அரசு தான் முறித்துக் கொண்டது. அதற்கப்புறம் தாக்குதலை தொடங்கியது, போர் நடந்து கொண்டிருந்தது. 2008 செப்டம்பர் 16 ஒரு அறிவிப்பை இலங்கை அரசு செய்தது. உலக நாடுகளின் மனித உரிமை அமைப்புகள்லாம் இங்கு இருக்கிறார்கள், ஐநாவின் பிரதிநிதிகள் அங்கிருந்தார்கள். அனைவருக்கும் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நாட்டை விட்டு வெளியேறி விடுங்கள் இந்த மாத இறுதிக்குள் என்று சொன்னார்கள். நாங்கள்லாம் பாதுகாப்பு தர முடியாது, நீங்கள்லாம் வெளியேறுங்கள் என்று அரசு அறிவிக்கிறது. அதை அறிக்கையில் சொல்லுகிறார்கள், அரசுக்கு அளிக்க முடியாது என்பதல்ல, அரசு அளிக்க விரும்பவில்லை என்று அறிக்கையில் எழுதியிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பையும் அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள்.
எல்லோரும் வெளியிட்ட விட்டார்கள் எல்லோரும் வெளியேறி விட்டார்கள் உலக உணவுக் கழகம் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் என்ற ஒரு அமைப்பு அதுதான் அவர்களுக்கெல்லாம் உணவை வழங்கி கொண்டிருந்தது எல்லா போர்களையும் வழங்குவது வழக்கம் அவர்கள் மட்டும் அங்கு இருந்துக்க அனுமதித்தது இலங்கை அரசு 1858 தொடங்கப்பட்ட செஞ்சிலுவை சங்கம் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் உலகில் நடந்த அனைத்து போர் முனைகளிலும் போய் நின்று போர் களத்தில் நின்று அந்த மக்களுக்கு மருத்துவம் செய்வதும் உணவளிப்பதும் ஆன வேலைகளை தொடர்ந்து செய்து வந்த அமைப்பு அதையும் வெளியேற சொன்னார் இலங்கை இலங்கை அரசு அவர்களையும் வெளியேற சொன்னார் நீங்களும் இருக்கக்கூடாது ஐசிஆர்சியும் வெளியே போன்னு சொல்லிட்டாங்க அவர்களை போர் பகுதியில் இருக்க வேண்டாம் வேற எங்க வேணா இருந்துக்க போர் பகுதியில் இருக்கக்கூடாது என்று அறிவித்தார்கள் உலக வரலாற்றில் செஞ்சிலுவை சங்கத்தை வெளியேறு என்று சொன்னவர்கள் யாரும் இல்லை ஹிட்லர் கூட சொன்னதில்லை ஹிட்லர் ஒரு ஒன்று சொன்னார் நான் கைது செய்து வைத்திருக்கிற கைதிகள் அடைத்திருக்கிற இடங்களுக்கு உங்களை அனுமதிக்க முடியாது என்று சொன்னார் இதையே உலக நாடுகள் எல்லாம் கண்டித்தவர் எப்படி கைதிகளை கூட பார்ப்பதற்கு செஞ்சிலுவை சங்கத்துக்கு உரிமை உண்டு என்று சொன்னார்கள் ஆனால் ராஜபக்சே மட்டும்தான் போர்க்களத்திலே போர் பகுதியிலே நீங்க இருக்கக்கூடாது வெளியேறுங்கள் என்று சொன்னார் ஐநா மன்றத்தின் அனைத்து பிரதிநிதிகளையும் வெளியேறுங்கள் என்று சொன்னார் உலக நாடுகள் யாரும் எந்த போரிலும் சொன்னதில்லை அதனால்தான் உலக நாடுகள் இந்த போருக்கு பெயரை சொன்னார்கள் எ வார் வித்தவுட் விட்னஸ் என்று சொன்னார்கள் சாட்சிகள் இல்லாத போர் ஊடகங்கள் அனுமதிக்கப்படவில்லை சர்வதேச ஊடகம் மட்டுமல்ல இலங்கை ஊடகங்கள் கூட அனுமதிக்கப்படவில்லை வெளிநாட்டு அமைப்புகள் இன்டர்நேஷனல் என்ஜிஓஸோ அல்லது ஐநா மன்றத்தின் அமைப்புகளோ சஞ்சிலவி சங்கமோ எதுவும் அங்கு இல்லை எனவே அரசு சொன்னதுதான் செய்தி சாட்சிகளற்ற போரை நிகழ்த்தியது இலங்கை அரசு என்று உலகம் பூரா சொன்னது அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை அப்ப எல்லோரும் சென்று விட்ட நிலையில் இரண்டு பேர் மட்டும் ஐநாவின் அதிகாரிகள் இரண்டு பேர் மட்டும் நாங்கள் இங்குதான் இருப்போம் நாங்கள் இறந்தால் பாதிக்கப்பட்டால் குண்டுவீச்சு இலக்கானால் நாங்கள் அதற்காக அரசை பொறுப்பாக்க மாட்டோம் என்று அறிவித்து விட்டு தொடர்ந்து அங்கு இருந்தார்கள் இரண்டு மனிதாபிமான மிக்க இரண்டு அதிகாரிகள் மட்டும் இருந்தார்கள் அது இல்லாம அவனுடைய வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இருந்தது ரெண்டு பேர் தான் அங்கு இருந்தார்கள் இந்த இரண்டு அதிகாரிகளும் தொடர்ச்சியாக ஐநா மன்றத்துக்கு அந்த போர் நிகழ்வுகளை குண்டு வீசப்பட்ட செய்திகளை எங்கெங்கு அந்த குண்டு வீசப்பட்டது என்பதை எல்லாவற்றையும் அவ்வப்போது செய்திகளை அனுப்பிய வண்ணமே இருந்திருக்கிறார்கள் அதெல்லாம் இந்த அறிக்கையில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த அதிகாரிகள் இறுதியில் மட்டும்தான் 9 மே 9 தேதி வரை போர் முனையில் இருந்து அப்புறம் தான் வெளியே போறாங்க அதுவரை இருந்தார்கள் 29-1 ஒரு பகுதியிலிருந்து வெளியேறி போகிறார்கள் நீங்கெல்லாம் இங்கே இருக்காதுன்னு அப்போது திருப்பி விரட்டுறாங்க அப்போது சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த அறிக்கையில் எழுதியிருக்கிறார்கள் நாங்கள்லாம் போர் நடந்த பகுதியை கடந்து போனோம் எங்களால் கீழே பார்க்க முடியவில்லை என வெறும் பிணங்களாக கிடந்தது எனவே மேலே பார்த்தபடி நடந்தோம் ஆனால் மேலேயும் பார்க்க முடியவில்லை மரங்களில் குழந்தைகள் உடல்கள்லாம் சிதறி ஒட்டி கொண்டிருந்தன எங்களால் கீழேயும் பார்க்க முடியவில்லை மேலேயும் பார்க்க முடியவில்லை என்று அந்த அதிகாரி எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட கொடுமை பொதுமக்களையே தாக்குற கொடுமை அங்கு நடந்திருக்கிறது என்று இந்த அறிக்கை நாள் வாரியாக பதிவு செய்கிறார்கள் அவர்கள் அந்த அறிக்கையில் இரண்டு செய்திகளை அவர்கள் தனித்தனியாக பதிவு செய்கிறார்கள் ஒன்று போர் இல்லாத பகுதி என்றொன்றை அறிவிக்கிறார் நோ ஃபயர் ஜோன் என்று அறிவிக்கிறார்கள் முதலில் வள்ளிப்புணம் என்கிற ஒரு பகுதியை அறிவிக்கிறார்கள் இந்த பகுதிக்கு எல்லோரும் வந்துவிடுங்கள் உங்கள் மீது தாக்குதல் நடக்காது இந்த இடத்தின் மீது குண்டு வீச்சு நிகழாது என்று அறிவிக்கிறார்கள் அப்படி அறிவித்த நாள் 20-1-2009 ஜனவரி 20 அறிவிக்கிறார்கள் எல்லோரும் அங்கே போய்விடுங்கள் ஒளிவிரிக்க வழியாக அறிவிக்கிறார்கள் துண்டறிக்கி வீசுகிறார்கள் மக்கள் எல்லாம் அங்கு போகிறார்கள் எல்லோரும் போகிறார்கள் 20 போன அந்த ஊரின் அந்த நோ ஃபயர் ஜோன் போரில்லா பகுதியின் மீது 21 மாலை குண்டுகளை வீசுகிறார்கள் அறிக்கையில் எழுதியிருக்காங்க 20 எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு 21 குண்டுகளை வீசுகிறார்கள் 23 அங்கு உணவு வழங்கும் நிலையத்தின் மீது குண்டுகளை போடுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள் போய் 3 4 24 அவர்கள் எழுதுகிறார்கள் அறிக்கையில் அப்படியே அன்றைக்கு குண்டுகள் வீசப்பட்டனவே இருந்தன எழுதுகிறார்கள் ஷெல்ஸ் ரெயின் டவுன் என்று சொல்கிறார் ரெயின்டு டவுன் மழை மாதிரி கொட்டுச்சு ஷெல் இந்த ஐரா அறிக்கை அதிகாரிகள் அந்த அறிக்கையில் எழுதுகிறார் அப்படியே அந்த எங்க போரில்லா பகுதி என்று அறிவித்து அங்கு போங்க பாதுகாப்பாக இருக்கலாம் என்று சொன்ன பகுதி மீது குண்டுகளை வீசுகிறார்கள் என்பதுதான் அந்த அறிக்கை சொல்லுகிற செய்தி
அப்புறம் திரும்பவும் இன்னொரு இடத்தை அறிவிக்கிறார்கள், இந்த இடம்ல அந்த இடத்துக்கு போங்க, அங்க பாதுகாப்பாக இருக்கலாம், வளைஞர் மன்றம் என்ற இடம், ரெண்டாவதாக ஒரு போர் இல்லா பகுதி, அங்கு போகிறார்கள். அதை அறிவிக்கிறது பிப்ரவரி 12 அறிவிக்கிறார்கள். பிப்ரவரி 12 அறிவித்து மக்கள் எல்லாம் போன பின்னால 16 அந்த இடத்து மேல கொண்டு போடுறாங்க. ஷெல்டு ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ் எழுதுற அந்த குண்டு வீச்சு சுற்றில எல்லா பக்கமும் வச்சு பீரங்கி வச்சு எல்லாம் வீசுறாங்க. ஒரு பக்கம் இருந்து போட்டா கூட தெரியாமல் போடலாம் என்று சொல்லலாம். நான் எல்லா திசைகளிலும் இருந்து ஷெல்டு ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ் என்று எழுதுகிறாங்க. அப்படி குண்டு வீச்சு நடக்க தொடர்ச்சியாக நடக்கிறது. 25-2 வரைக்கும் 25-2 வரைக்கும் தொடர்ந்து நடக்கிறார்கள். அப்போ எழுதுறாங்க, அப்போது ஐநாவும் உலக நாடுகளில் பலவும் செயற்கைக்கோள் இருந்து இந்த போரை படமெடுத்தபடியே இருந்தார்கள். அந்த படங்கள் எல்லாம் அறிக்கையில் போட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இலங்கை அரசின் அந்த பீரங்கி பகுதியை முழுக்க நாங்கள் படமெடுத்து வைத்திருக்கிறோம். அந்த சேட்டலைட் இமேஜஸ் எங்களிடம் இருக்கிறது. அது அறிக்கையின் 3வது பகுதி என்று சொல்லி அனெக்சரில் அந்த படத்தெல்லாம் இணைத்திருக்கிறார்கள். அது சொல்லுகிறார்கள், அந்த பீரங்கிகள் அனைத்தும் போரில்லா பகுதியை நோக்கி திருப்பி வைக்கப்பட்டிருந்தன என்று எழுதுகிறார்கள். அது வந்து எப்படி வச்சுருந்தாங்கன்னா கான்ஸ்டன்ட்லி அட்ஜஸ்டட், அதை எப்போவுமே தொடர்ச்சியாக அந்த பகுதியை நோக்கி மட்டும் அந்த கோணத்தை வைத்து வீசினா அங்கேயும் விழுகிற மாதிரி அனைத்து பீரங்கி தொகுதிகளும் பேட்டரிஸ் ஆஃப் ஆர்ட்லரி என்று சொல்கிறார்கள். அது எல்லாமே போரில்லா பகுதியை நோக்கியே திருப்பி வைத்திருந்தார்கள் என்று அறிக்கையில் குறிப்பிடுகிறார். இப்படி ஏராளமான இதை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்புறம் இன்னொரு செய்திகளை நான் சொல்ல வேண்டும். மருத்துவமனை மீது குண்டுகள் வீசியதை பற்றி பல அறிக்கையில் சொல்கிறார்கள். முதல்ல போரில்லா பகுதி என்று அறிவித்த அந்த வளைஞர் மடத்தில் ஒரு மருத்துவமனை இயங்குகிறது, அரசு மருத்துவமனை. 20ஆம் தேதி போன மக்கள் மீது குண்டு வீசப்பட்டதைப் போல 24ஆம் தேதி 25ஆம் தேதி 2 நாளும் தொடர்ந்து அந்த உடையார்கட்டு மருத்துவமனை மீது குண்டுகளை வீசியது அரசு, அந்த விமான அரசு விமானங்கள் என்று எழுதுகிறார். அப்புறம் அதற்கப்புறம் மாற்றுகிறார்கள், இன்னொரு இடத்துக்கு போறாங்க. புதுக்குடியிருப்பு என்கிற இடத்துக்கு மருத்துவமனை மாறுகிறது. அங்கு எழுதுகிறார்கள், 29ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 29 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் சொல்றாங்க. எப்படி எல்லாம் படிச்சுன்னா எவ்ரிடே செவரல் டைம்ஸ், ஒவ்வொரு நாளும் பல முறைகள் அந்த மருத்துவமனை மீது குண்டு வீசப்பட்டன என்று எழுதியிருக்கிறார். மருத்துவமனை மீது இப்படியெல்லாம் அப்புறம் திருப்பி 6-2 இன்னொரு மருத்துவமனை போகிறார்கள், அதன் மீது குண்டு வீசுகிறார்கள். அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க, புதுமாத்தலன் போகிறார்கள், வளையன்மடம் போகிறார்கள், வெள்ளிமுள்ளி வாய்க்கால் போகிறார்கள், எல்லாம் போறாங்க. எல்லா இடங்களிலும் குண்டுகள் வீசப்படுகின்றன. மருத்துவமனை மீது குண்டுகள் வீசப்படுகிறார்கள் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், இது தெரியாமல் வீசிவிட்டோம் என்று சொல்ல முடியாது. காரணம், மருத்துவமனையின் கூரை மீது பெரிதாக செஞ்சில் வீசி இன்னும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளை கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கின்றன. ஐநாவின் கொடியும் பறக்க விடப்பட்டிருக்கிறது. ஆளில்லா விமானத்தில் பறந்து இந்த செய்திகளை அறிந்த பின்னால் தான் குண்டு வீச்சு நடக்கிறது. ஆளில்லா விமானம் என்பதை பற்றி எழுதுகிறார்கள், UAV என்று எழுதுகிறார்கள், அன்மேன்ட் ஆர்மி ஏர் வெஹிக்கிள்ஸ் என்று எழுதுகிறார்கள். சொல்லுகிறார்கள், அந்த விமானம் தரையில் நடந்து கொண்டு புகைப்பதை படம் எடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவை. தரையில் ஒருவர் நடந்து கொண்டு புகைப்பிடித்தால் தெரியுமா புகை போகுது மேலே. அதன் வழியாக அவர்கள் படம் எடுத்துதான் அந்த ஆளில்லா விமானம் செய்த எடுத்த உளவு படங்களின் வழியாகத்தான் குண்டு வீச்சுகள் நிகழ்த்தப்படுகின்றன. எனவே அவர்கள் தெரிந்தே நோயிங்லி ரிப்பீட்டட்லி ஷெல்ட் என்று எழுதுகிறார்கள். தெரிந்துதான் குண்டு போட்ட அறிக்கையில் எழுதுகிறாங்க, தெரிந்துதான் குண்டு போட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர் வந்து வெளி சிறப்பாக அடையாளம் விட்டு காட்டப்பட்ட, ஏன்னா ஐநா அதிகாரிகள் அங்கு இருக்கிறார்கள், அந்த ஐநா அதிகாரிகள் கொடுத்த அறிக்கை தான் இதெல்லாம் என்று சொல்லுகிறார்கள். அதை விட இன்னொரு கொடுமை தோழர்களே, அந்த மருத்துவமனைக்கு மருத்துவ கருவிகள் வேண்டும் என்று அங்கிருந்த மருத்துவர்கள், 3 மருத்துவர்கள் இறுதி வரை அங்கு இருக்கிறார்கள். 15ஆம் தேதி மே 15 வரைக்கும் அங்கு இருக்கிறார்கள். 14ஆம் தேதி விடியற் காலை தான் அங்கிருந்து அவர்கள், அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாது என்ற நிலையில் தான் வெளியேறுகிறார்கள். அந்த 3 மருத்துவர்களும் பல்வேறு செய்தியாளர்களிடம் செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள், அறிக்கைகள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். சண்முகராஜா என்ற ஒருவர், சத்தியமூர்த்தி என்ற ஒரு மருத்துவர், இன்னொருவர் வரதராஜன் என்ற 3 மருத்துவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இறுதி வரை இருந்து பண்ணவங்க, அவங்க கைது பண்ணாங்க போர் முடிஞ்சோன்னா.